புதுப்பாளையம் பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வெண்ணுந்தூர் ஒன்றியம் ஆறாவது வார்டு கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க அருமையண்ணன் ஏஆர் துரைசாமி அவர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகை புரிந்து எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்ற அறிந்திருக்கின்ற அருமையண்ணன் மாநிலங்கை தலைவர் அருமையண்ணன் திருச்சி சிவா அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட கழக பொறுப்பாளர் ராஜேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளை இந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவருமே அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் இருக்கிறீங்க. நான் 1989 சேவல் சின்னத்தில் இன்னிலிருந்து 96 சட்டமன்ற உறுப்பினர், 2001 சட்டமன்ற உறுப்பினர், 2014 சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கவுன்சிலர், கிட்டத்தட்ட 4 தடவை எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஜெயிக்க வச்சு நான் இந்த மேடையில் பல தடவை பேசியிருக்கிறேன். இந்த ஒரு வாரமா இந்த தேர்தலுக்காக பல முறை நான் பேசியிருக்கிறேன். ஆகவே நான் தடை கற்கள நிற்கல, அண்ணனுடைய பேச்சை நானும் கேட்கணும். அண்ணனை பொறுத்தவரை நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உண்மையிலேயே நம்முடைய புது எம்பி யாரு, ராஜேஷ்குமார் அவர் கொடுத்து வைத்தவர். எப்படின்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, இருந்தாலும் தளபதி அவர்கள் அவருக்கு கிடைத்த பரிசு, கலைஞர் கொடுத்த பரிசு உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதே போல இன்னைக்கு அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் உழைத்து 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 இந்த நாமக்கல் மாவட்டத்தில் 100% வெற்றி கிடைத்ததுக்கு பரிசு அந்த எம்பி பதவி. அதில் இன்னொரு சிறப்பு, அண்ணனுக்கு இவருக்கு தலைவர் அவர்தான். நான் பேச சொல்லுவேன், அண்ணன் பிரமாதமா நாடாளுமன்றத்தில் பேசுவாரு, உனக்கெல்லாம் கொடுத்து வச்சால் நீயே. அண்ணன் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த வெங்கைய நாயுடு அப்படியே அசந்து அசந்து அப்படியே அப்படியே பார்ப்பார். இன்னொன்று, எங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒத்து என்னன்னா, நான் அவரு எதிர்கட்சி ஹெச்ஆர்டி கமிட்டின்னு ஒரு கமிட்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கல்வி சம்பந்தப்பட்ட கமிட்டி, அதுதான் பெரிய கமிட்டி. அதில் அவர் மெம்பர், நானும் மெம்பர். நாங்கள் ரெண்டும் வெளி மாநிலத்தில் மீட்டிங் போவோம். மீட்டிங் போகிறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துப்போம். உட்காந்துட்டு அங்கே அந்த கமிட்டி சேர்மன் பேசுவார், ஐஏகே பாத் மஜேக பாத் ஐயோ பாத் மர். அண்ணனுக்கு புரியும், ஆனால் எனக்கு புரியாது. என்னன்னா ஒரு ஹிந்தியில் பேசுறாருன்னா இன்னொன்று புரியலன்னா அப்படிமா அவர் என்ன சொல்வார், நீ கேளு, ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேளும்பார். நான் பேசுவேன், ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு அந்த சேர்மன் பார்த்து நான் கேட்பேன். அவன் காதலியே போட்டுக்க மாட்டான், அவன் பாட்டில் ஹிந்தியில் பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அண்ணன் இன்னொரு கேளும்பார், நான் கேட்பேன், காதலியே போட்டுக்க மாட்டான், ஏந்திரிச்சு அடிப்பா இருப்பாரு, ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஒய் இஸ் பீனிங் இண்டியா உண்டிபாரு, அவன் அப்படியே உட்காந்துக்குவான். அடுத்தது அப்படியே ஆங்கிலத்தில் பேசுவான். அப்படியே அவன்கிட்ட ஒரு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே நான் வந்து அமைச்சரோட பிரச்சாரத்தில் இருந்ததுனால வந்து கலந்துக்க முடியல, நான் நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ணல. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தளபதியின தலைமையை ஏற்று வந்ததுக்கு காரணம் உங்களை அத்தனை பேருக்கும் தெரியும், பல யூடியூப்ல பேசிட்டேன், எல்லா மேடையிலையும் பேசிட்டேன். அண்ணன் முன்னால ஒரே வருத்துக்கு வருத்தம் மட்டும் சொல்லிடுறேன், தேர்தலுக்கு பிறகு முதல் முதலாக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அம்மா உணவகம், இந்த அம்மா உணவகம் திராவிட முன்னேற்ற கட்சிக்கார ரெண்டு மூணு பேர் அடித்து நொறுக்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் எடுத்த உடனே அந்த திமுக காரங்க ரெண்டு மூணு பேர்த்த பிடிச்சி ஜெயிலில் போட்டு
அம்மா உணவும் அந்த இடத்திலேயே இருக்கும், அம்மா வேண்டிய புகைப்படம் அந்த இடத்துல இருக்கும் சொன்னார். அது எனக்கு பிடிச்சது. அம்மாவுடைய திட்டங்கள் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும் சொன்னார். இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம். அந்த அசம்பிளியில் வர்றார், அங்க இந்த பக்கம் இந்த ஒரு கட் அவுட்டர், இந்த பக்கம் ஒரு கட் அவுட்டர், கலைஞர் கட் அவுட்டர் ஒண்ணு, ஸ்டாலின் கட் அவுட்டர் ஒண்ணு. வர்றார், வந்தவுடன் சொல்றார், இது என்ன திமுக கட்சி அலுவலகமா, எதுக்கு இங்க கட் அவுட்டர் வைக்கிறீங்க, ரெண்டையும் ரிமூவ் பண்ணுங்கிறார். அது எனக்கு பிடிச்சிருந்தது. நமது அரசு, நமது அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த எடப்பாடி பழனிசாமி அம்மா செத்ததுக்கு பின்னால அம்மாவே மறந்துட்டார். எனது அரசு, எனது அரசு, உலக தலைவர் இல்ல பாரு இவரு, உலக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதனால இவர் வந்து எனது அரசு, எனது அரசுன்னு. ஆனால் தளபதி என்ன சொன்னாரு, நமது அரசு, இது நமது அரசு, இது மக்கள் அரசு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டு செவனேன்னு இருக்கிறேன்ல, அமைதியா இருக்கேன்னா இல்லையா, என்னையே அந்த தங்கமணி இவெல்லாம் நோண்டுறீங்க, எதுக்கு என்ன டச் பண்றீங்க, துரோகம், துரோகம், துரோகம் பண்ணிட்டே போயிட்டாரு. யாரு யா துரோகம் பண்ணா, யாரு துரோகம் பண்ண அந்த கட்சிக்கு சொல்லு. அம்மா நம்மள தெய்வமா நினைச்சோம், இங்க இருக்கிற தாய்மார்கள் உங்களை பார்த்து கேக்குறேன், அம்மாவை தெய்வமா நினைச்சமா இல்லையா? அம்மா மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது, கட்சி நடத்தினாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கட்சி நடத்தினாங்களா? கோஷ்டி பிரச்சனை, கொலை, கொள்ளை. அம்மா ஆஸ்பத்திரி இருந்தாங்க, 75 நாள் ஆஸ்பத்திரி இருந்தாங்களா இல்லையா, இருந்தாங்களா இல்லையாமா, பார்க்க விட்டாங்களா? தளபதி அவர்கள் வந்தார், நானும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். அப்ப அம்மாவை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லுங்கள் தளபதி எதிர்கட்சி தலைவர் சொல்றார். இவங்க கேட்டாங்களா, அம்மாவை அமெரிக்காவுக்கு அனுப்பி இருந்தா அம்மா உயிரோ இருந்திருப்பாங்க. அம்மாவை கொண்ட கொலைகார கூட்டம் இவங்க. இன்னைக்கு கொடநாடு, கொடநாடு 5 கொலை இருக்குது, 5 கொலை. அதை தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறார், ஒண்ணுமே சொல்லல. மேல் விசாரணை நடக்குது, கவர்மெண்ட் நடத்துது, போலீஸ் நடத்துது, கோர்ட் சொல்லுது. குய்யோ முயான் கத்துறார், என்ன தேது, என்ன வந்து இந்த கொலைக்கேசில் சிக்க வைக்கிறாங்க, சிக்க வைக்கிறாங்கன்னாரு. உங்களை யாருக்கு சிக்க வச்சா, எதுக்கு சொல்லணும், அம்மாவை மறந்துட்டாங்க, கட்சியை மறந்துட்டாங்க. இன்னைக்கு முக ஸ்டாலின் தளபதி அவர்கள் அற்புதமாக இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக ஆக்கொண்டு அற்புதமாக செயல்பட்டிருக்கின்றார். அதனால தான் நம்ம பாராட்டுறோம். நேற்று கூட சொல்லியிருக்கார, நான் இந்தியாவிலேயே தலை சிறந்த முதல்வர் என்பது எனக்கு பெருமை அல்ல, தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக ஆக வேண்டும் என்பதுதான் எனக்கு பெருமை சொன்னார் இல்லையா. இவங்க அம்மாவை மறந்துட்டாங்க, இவங்க எல்லாம் கொலை கொள்ள இதுலயே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எல்லாத்தையுமே அந்த கட்சிக்காரங்களை ஊக்குவிக்கிறதுக்கு, 2024 தேர்தல் வரும், தயாராக இருங்கள். எப்படி இந்த அண்ணா திமுகாரங்க கொஞ்சம் அப்படியே உசுப்பு உண்ணும், ஓ 3 வருஷத்தில் எலெக்ஷன் வந்துட மாட்டிருக்குது, ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுவாராட்டிருக்குது, எடப்பாடி மறுபடியும் முதல்வர் ஆயிடுவாட்டிருக்குது, 2024 தேர்தல் வரும், வரட்டுமே, சந்தோஷம். என்னாவும் 159 எம்எல்ஏ சீட்டு, 234 திமுக வருது, அதில் வேறு யார் வேண்டாம்னாங்க. நிறைய பேசணும், டைம் இல்லை, அடுத்தது பேசிக்கிறேன். ஸ்டாலினுடைய சாதனைகள் எல்லாம் என்ன சொல்லுவார், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி விடைபெறேன். இரு 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 ஒன்னே ஒன்று. நேற்று எங்க பார்த்தாலும் என்னை பொறுத்து தங்கமணி என்னை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நான் அதுக்கு அதிகம் போக விரும்பலை. ஒன்னே ஒன்று, நேற்று மீட்டிங்கில் பேசியிருக்கார், செங்கல்பட்டு இவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போனாராம், அங்கே கே என் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு எம்பி என்னோடு இருந்தார். அந்த எம்பி இவர் பார்த்த உடனே ஜனபதி சொல்லியிருக்கார் தங்கமணி, அண்ணா பிஆர் சுந்தரம் கட்சி விட்டு போயிட்டாரு, அவர் நானும் ஒரு ஃப்ரெண்டு, ஏன்னா போனார் அப்படின்ட்டு கேட்குறார். அது என்ன அவர் போயிட்டாருண்ணா அப்படின்னு பேசிட்டு, நான் 18 லட்சம் ரூபாய் அந்த கே என் ராமச்சந்திரங்கிட்ட நான் கைமாத்து வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல, இவர் எங்கே பார்த்தாலும் சேந்தமங்கலத்தில் எலெக்ஷன் டியூட்டிக்கு போனார், பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு, இதே தான் தங்கமணி பேசியிருக்கார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்,
பாருங்க அந்த ராமச்சந்திரன் எம்பி அவர்கிட்ட நான் பேசினது பழைய எம்பி அவர்கிட்ட நான் பேசினேன் ஸ்பீக்கர் போடுறேன் நான் போன் அடிக்க ரிங் அடிக்குது கவனமா கேளுங்க தங்கமணி உங்களை பார்த்தாரா ஏன்னா பிஆர் வந்து நாங்க போயிட்டாருன்னு கேட்டீங்களா அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா எனக்கு 18 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு மீட்டிங்ல என்ன பத்தி கேட்டாரு நீங்க நீங்க சொல்லுங்க அண்ணன் மாதிரி நீங்க நாம ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தா அண்ணன் கொஞ்சம் பொறுமையா கேட்டாரு இது எதுக்குன்னா தங்கமணி ஒரு பொய் பிரச்சாரம் பொய்ய பேசிக்கிட்டே இருக்கிறதா அவருக்கு வேலை நம்ம எம்பி பத்தி மந்திரி பத்தி அது ஒரு பேசியிருக்கார் நம்ம ராஜேஷ்குமார் வந்து நம்ம மந்திரி வந்து ஆட்டி படைக்கிறாராம் இவர் சொல்றதா அவர் கேட்கிறாராம் ஒரு பாவமா அப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்த கூட்டத்தில் நான் கேட்கிறேன் சரோஜா அப்படின்ட்டு ஒரு மந்திரி இருந்தது அந்த மந்திரி ஆட்டி படைச்சது யாரு 3 ஒன்றிய செயலாளர் அண்ணா திமுக 3 ஒன்றிய செயலாளர் இருந்தான் அவங்க ஆட்டி படைத்தாங்க தங்கமணி கலெக்டர் ஆபீஸுக்கு வந்து அந்த அம்மா அங்கே வந்து கலெக்டர் ஆபீஸுக்கு வராது வெளியவே உட்காந்து பேட்டி கொடுத்தா தங்கமணி தான் கொடுப்பார் நீ எதுக்கு சொல்றனா சரோஜாவை வந்து தங்கமணி வந்து உட்கார வச்சு ஆட்டி படைச்சிட்டு இன்னைக்கு மந்திரி மேல ஒரு தவறான குற்றச்சாட்டு பண்ணுன்னு அன்பு தம்பி மேல ஒரு குற்றச்சாட்டு இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்ல விரும்பல இதை எதுக்கு சொல்றனா பொய் பேசுறது தான் அவருக்கு வாடிக்கை இதுதான் ஒரு தொழில் நாங்க வந்து அங்க பண்ணுவாங்க இங்க பண்ணுவாங்க நீ வந்து 2,38,000 மெட்ரிக் டன் நிலக்கரி சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி கேட்கிறாரு
சட்டமன்றத்தில் 800 அரண்மனையில் அந்த நிலக்கரி காணாங்கிற உன்னால் பதில் சொல்ல முடியல. உன்னுடைய மருமகன் தங்கமணியுடைய மருமகன் திருப்பூரில் ஒரு நிலம் வாங்கி 50 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு 2.5 கோடி ரூபாய் நிலத்தை கரையம் பண்ணிக்கிட்டான்னு கேஸ் இருக்குது. அது எஃப்ஐஆர் புக் பண்ணியிருக்கிறான். நீ பேசுற எங்களை பத்தி என்ன யோகியது இருக்குது உன்னை பத்தி பேசுறதுக்கு? இன்னொன்று சொல்றேன், உறுதியாக அந்த மேடையில் சொல்றேன், நீங்க பிரேமலதா அன்னைக்கு சொன்னாங்க திராவிட தேமுதிக கட்சியுடைய பொருளாளர் தங்கமணி வேலுமணி வீரமணி இந்த 3 மணியும் ஜெயிலுக்கு போறது உறுதினு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? 2 பேருக்கு மேல கேஸ் வந்துடுச்சு. யாரு மேல? ஒன்னு வீரமணி, அடுத்தது வேலுமணி. 2 பேருக்குள்ள கேஸ் போட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. அடுத்தது யாரு? சத்தமா தான் சொல்ல, சத்தமா சொல்லு. நீ வந்து என்னை பத்தி யோகியதை பண்ணு. நீ வந்து என்னை பத்தி இந்த வடிவேலுக்கு தெரியும், திருச்செங்கோட்டில் வடிவேலு, ரட்டால வடிவேலு, இந்த ரட்டால வடிவேலுக்கு எல்லா கதையும் தெரியும். வடிவேல் இல்லாததா இந்த வடிவேலு அம்மா அம்மா அம்மான்னு ஊரு பூரா சுத்திட்டு இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஏத்துங்க வந்திருக்கிறாருன்னா அந்த கட்சியினுடைய யோகியதை அதுதான். அதனால தான் நான் வந்திருக்கிறேன். என்னை நம்பி எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஸ்டாலின் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக ஆக்குன்னு பாடுபட்டு இருக்கிறாரு. ஒன்னே ஒன்று சத்தியமாக சொல்கின்றேன், நிச்சயமாக சொல்கின்றேன், உயிர் உள்ளவரை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று கூறி நீங்கள் அனைவருமே உதயசூரியன் சின்னத்திலே வாழ்த்துக்கிறேன் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.